வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு நான்வெஜ் இல்லாமல் காய்கறி இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பிளைன் பிரியாணி பண்ண போகிறோம். அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் நெய் ஆயில் நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணி தாளிக்கிற சாமானை சே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், இதை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினா தக்காளி வந்து ஒன்று பொடியாக அறுத்து போட்டுக்கலாம். புதினா மல்லி தலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். ஒரு கப் சின்ன கப் தயிர், பச்சை மிளகாய், தண்ணி ஊற்றி அரிசி போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்முடைய சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம நான்வெஜ் பொருளை காய்கறி பொருளை ஈஸியான எம்டி பிரியாணி குயிக்காக நம்ம சட்டன் பண்ணிடலாம். இந்த பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடி கூட சேர்ந்து பரிமாறுங்க. இந்த பிளைன் பிரியாணி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சாப்பாடு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.